உழவசார நேயர்கள் அனைவருக்கும் என் நன்பான வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம வந்து நன்னாரி ஜூஸ் வந்து எப்படி வீட்டிலையே வந்து தயாரிக்கிறது அப்படின்றதான் பார்க்க போகிறோம் இந்த வெயிலுக்கு இந்த மாதிரியான ஜூஸ்லாம் வந்து நம்ம குடித்தாதான் மட்டும்தான் நம்ம வந்து இந்த வெப்பத்துலேருந்து நம்மளை வந்து பாதுகாக்க முடியும் இல்லைன்னா நம்ம பாடி வந்து டீஹைட்ரேட் ஆகிடும் டீஹைட்ரேஷன் ஆச்சு அப்படின்னாலே நிறைய நோய்கள் வந்து நம்ம வந்து ஆளாக நேரிடும் அதனால் ரொம்பவே கஷ்டமாயிடும் அதுவும் இப்போ ரொம்ப வெப்பமாக இருக்கிறதுனால ஸோ இந்த மாதிரி ஜூஸ்லாம் நம்ம செஞ்சு குடிச்சு தான் நம்மளை வந்து நம்ம பாதுகாத்துக்கணும் வேறு வழி கிடையாது ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம உழவர் சாரில் முதல் தடவை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த நன்னாரி சர்பத் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து பாதாம் பிசின் வந்து ஒரு நாலு மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து ஊற வச்சு வச்சிடணும் ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த பிசின் வந்து எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ்லேயுமே உங்களுக்கு கிடைக்கும் அது வந்து நீங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு பாதாம் மரத்துலேருந்து கிடைக்கிற இந்த பிசின் இது நிறைய வகையில் பயன்படும் இது ஜிகிர்தண்டாலெலாம் உங்களுக்கு போட்டிருப்பாங்க ஐஸ்கிரீம்ஸ்லாம் வந்து போட்டு சாப்பிடுவாங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு தனியாக சாப்பிட்டிங்கன்னா ஒரு புளிப்பு டேஸ்ட் இருக்கும் இதை நீங்கள் தண்ணியில் ஊற வச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறைய வரும் ஒரு ரெண்டு போட்டாலே நிறையா வந்துடும் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஒரு நாலு அஞ்சு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து சாப்பிட்டிங்கன்னா இன்னும் உங்களுக்கு ஒரு ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் இந்த பாதாம் பிசுனுக்கு அப்புறம் பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து இயற்கையான ஒரு கூலண்ட் இது வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லது எப்படி வந்து சப்ஜா விதைகள் நல்லதோ அந்த மாதிரி அடுத்து வந்து நம்ம சப்ஜா விதைகள் வந்து எடுத்திருக்கோம் இந்த சப்ஜா விதை பார்த்திங்கன்னா எள்ளு மாதிரி சின்ன சின்னதாக இருக்கும் இதுதான் வந்து சப்ஜா விதை சப்ஜா விதையும் வந்து நிறைய ஜூஸ் எல்லா ஜூஸ்லேயுமே நீங்கள் கலந்து குடிக்கலாம் இந்த சப்ஜா விதையுடைய பயன்கள் என்ன இதை எப்படிலாம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம சேனலில் தனியாகவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த லிங்க் வந்து உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிற டைம் போய் பாருங்கள் அவ்வளோ நல்லது சப்ஜா விதை அதுவும் இப்போ இந்த சம்மர் சீசனுக்கு நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் மறுக்காமல் இதை எடுத்துக்கணும் அப்போ தான் வந்து நம்ம வந்து நம்ம வெயிலேருந்து நம்மளை வந்து பாதுகாத்துக்க முடியும் அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு உப்பு சர்க்கரை வந்து எடுத்துக்கிறோம் நன்னாரி சர்ப உப்பு பார்த்திங்கன்னா ஒரு கால் ஸ்பூனும் சர்க்கரை வந்து ஒரு ரெண்டு ஸ்பூனும் ஆட் பண்ணால் ரொம்ப வந்து நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா லெமன் வந்து எடுத்திருக்கேன் ஒரு சின்ன சைஸ் லெமன் எடுத்திருக்கேன் இந்த எலுமிச்சை பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு லெமன் வந்து ரெண்டு கிளாஸ் நன்னாரி ஜூஸ் வந்து நம்ம தயாரிக்கலாம் நம்ம வந்து ஒரு கிளாஸ்க்கு ஹாஃப் லெமன் வந்து பொழிஞ்சு விட்டாலே போதும் அடுத்து இதுதான் வந்து நன்னாரி சர்பத்தோடைய ஏசன்ஸ் வந்து எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ்லையுமே இருக்கும் நான் வாங்கிட்டு வந்தது ஏ ஒன் நன்னாரி சர்பத் ஜோக்கர் கம்பெனியோடயது நீங்கள் இப்போது வந்து எந்த சர்பத் வாங்கினாலும் இல்லை எந்த ஜூஸ் ஏசன்ஸ் வாங்கினாலும் அதோடைய எக்ஸ்பைரி டேட் வந்து பார்த்து வாங்குங்க அதுதான் ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் இதில் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டருக்கு வந்து ரெண்டு ஸ்பூன் டேபிள் ஸ்பூன் வந்து நன்னாரி எசன்ஸ் வந்து சர்பத் வந்து நீங்கள் ஆட் பண்ணணும் அதுக்கப்புறம் உங்களுக்கு லெமன் ஆட் பண்ணிக்கோங்க அப்படின்னு போடுறாங்க அடுத்து உப்பு இல்லாமலே வந்து நல்லாயிருக்கும் உப்பு சுகர் இல்லாமலே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் நம்ம வந்து ஆட் பண்ணலாம் ஏன்னா அது இல்லாமல் கொஞ்சம் டேஸ்ட்டு கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது அதனால் நம்ம ஆட் பண்ணியே வந்து நம்ம குடிக்கலாம் ஸோ இது இப்போ நமக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா இதுதான் பாதாம் பிசின் சப்ஜா விதை உப்பு சர்க்கரை நன்னாரி அேசன்ஸ் லெமன் இதுதான் வந்து நமக்கு நன்னாரி ஜூஸ்க்கு செய்கிறதுக்கு தேவையானது நம்ம ஒரு கிளாஸ் செய்கிறதுக்கு ஹாஃப் லெமன் அதில் இருக்க விதைகள்லாம் நீக்கி வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன் ஸோ இப்போ நம்ம எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் ஒரு கிளாஸில் பார்த்திங்கன்னா நான் வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து சப்ஜா விதைகள் வந்து சேர்க்குறேன் சப்ஜா விதைகள் வந்து ரெண்டுலேருந்து நீங்கள் நாலு கூட சேர்த்துக்கலாம் இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சப்ஜா விதைகள் வந்து நீங்கள் சாதாரணமாக வந்து எந்த ஜூஸ் லெமன் ஜூஸ் குடித்தாலோ இல்லை வேறு எதாவது சாத்துக்குடி ஜூஸ் எந்த ஜூஸ் குடித்தாலும் ஆப்பிள் ஆரஞ்சு எதுவாக இருந்தாலும் அது நீங்கள் சேர்த்து குடிக்கலாம் அடுத்தது பாதாம் பிசு வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் வந்து சேர்க்குறேன் பாதாம் பிசு வந்து ஐஸ்கிரீம்லாம் போட்டு நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் பாலில் கூட நீங்கள் நான் பாதாம் பீசன் கலந்து சாப்பிடலாம் அடுத்து வந்து லெமன் வந்து அந்த ஹாஃப் லெமன் வந்து நான் பிழிஞ்சு விடுறேன் இந்த எலுமிச்சை பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த சப்ஜா விதைகள் எல்லாம் போட்டுட்டும் நீங்கள் வந்து இதை வந்து பிழிஞ்சிக்கலாம் அப்படி இல்லைன்னா எல்லாமே கலந்து முடிச்சுட்டு தண்ணியெலாம் கூட ஆட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் பிழிஞ்சு விடலாம் அது வந்து டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அது தனியாக உங்களுக்கு நான் ஷார்ட்ஸாக போடுறேன் அடுத்து வந்து நான் ஒரு ஹாஃப்க்கும் கம்மியாக ஒரு கால் ஸ்பூன் அளவு உப்பும் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை வந்து சேர்த்துட்டு நான் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடணும் ஏன்னா இதில் வந்து நம்ம பாதாம் பீசின் போட்டிருக்கோம் அடுத்து உப்பு சர்க்கரை போட்டிருக்கோம் லெமன் பிழிஞ்சு விட்டுருக்கோம் அதனால் வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் அதுக்கப்புறம் வந்து நம்ம சர்பத் வந்து ஆட் பண்ணுறோம் சர்பத் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து ஆட் பண்ணிக்கிறோம் எனக்கு அளவு தெரியும் அதனால் நான் வந்து அப்படியே ஆட் பண்ணுறோம் உங்களுக்கு தெரியலைனா இந்த டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க டேபிள் ஸ்பூன்ன்றது இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கும் இது ஆட் பண்ணதுக்கப்புறம் இன்னும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணால் தான் வந்து அது உங்களுக்கு வந்து நல்லா வந்து கரைஞ்சி இருக்கும் ச சர்பத்து பாதாம் பீசன் உப்பு சர்க்கரை எலுமிச்சை எல்லாமே ஃபைனலாக பார்த்திங்கன்னா தண்ணி ஆட் பண்ணி நம்ம குடிக்க வேண்டியது அவங்களுக்கு ஐஸ் வாட்டர் ஆட் பண்ணோம் ஆட் பண்ணிக்கலாம் ஐஸ் க்யூம்ஸ் ஆட் பண்ணணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு சளி பிடிக்கும் எலுமிச்சை குடித்தா சளி பிடிக்கும் இல்லை இந்த மாதிரி ஜூஸ் குடிச்சா சளி பிடிக்குது எப்படி என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு தண்ணி சுட வச்சு ஆற வச்சு அதை ஆட் பண்ணிக்கோ குடிங்க அது சேர்த்து குடிங்க அதனால உங்களுக்கு கண்டிப்பாக சளி பிடிக்காது தண்ணி சுட வச்சு ஆற வச்சு எலுமிச்சது அதில் புழிஞ்சு அதுக்கப்புறம் நீங்கள் குடிச்சிங்கன்னா கூட உங்களுக்கு சளி பிடிக்காது அது கூட வந்து உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க எந்த ஜூஸ்லேயும் உங்களுக்கு சளி பிடிக்காது லெமன் ஜூஸ்லாம் குடிக்கிறீங்கன்னா உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக வந்து சளி பிடிக்காது அவ்வளோதான் நம்மளுடைய நன்னாரி ஜூஸ் தயாராகிடுச்சு நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோடு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம உழவசாரலை சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவோட டிஃப்ரெண்ட்டான வீடியோவில் உங்கள் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்